டே ஜெய்சாய் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சாரீ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் டிஷ்யூ சாரீ கலெக்ஷன், ப்ராசஸ் சாரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாரீ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர் வித் பிங்க் கலர் ஜரியில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ சாரீ தான். இது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சாரீ. உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலரில் இருக்கும். கீழே உங்களுக்கு பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருப்பாங்க. மேலேயுமே உங்களுக்கு பிங்க் கலரில் ஒரு ஜரி இருக்குது. மொட மொடல்லாம் இல்லை, சாரி ஃபீல்ஸ் எடுத்து கட்டுற மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. என்னுடைய முந்தியும் ப்ளவுஸும் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிடுறேன். இதுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் சாரியோட முந்தி. உங்களுக்கு டாசல்ஸும் வந்துடுது. நல்லா கிராண்டாக நல்லா இருக்குது சாரீ. கோல்டன் கலரில் பிங்க் கலர் ஜரி உள்ள ஒரு டிஷ்யூ சாரீ இது. உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். என்னுடைய ப்ளவுஸ் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். செக்குடில் கீழே சின்னதாக ஒரு ஜரி இருக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் பிங்க் கலரில் இருக்குது. இது சாரீ நம்பர் ஒன். இது சாரீ நம்பர் டூ. ஒரு ஆரஞ்சு கலர், ஆரஞ்சுனா அடிக்கிற ஆரஞ்சு கிடையாது. இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இது சாரீ நம்பர் டூ. சாரீ நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃபான் ப்ராசோ. கீழே பார்த்துக்கோங்க, டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்குது க்ரீன் கலரில். இது ஃபுல்லுமே ஜரி தான். உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் இருக்குது. இந்த டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜரியில் தான் இருக்குது. மேலேயுமே உங்களுக்கு பட்டையாக ஒரு ஜரி கொடுத்துருப்பாங்க. மெட்டீரியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய முந்தியும் ப்ளவுஸையும் காமிச்சிட்றேன். ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். சாரியோட முந்தி பார்த்தீங்கன்னா இதுதான். ப்ளவுஸ் வந்து இது தான், ஃபுல் ஜரி தான் இது. ஸோ வேறு சாரீ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சாரீ நம்பர் த்ரீ, பிங்க்கில் க்ரீன் கலர் காம்பினேஷன். சாரீ நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு ராமர் க்ரீனில் ரெட் கலர் காம்பினேஷன். உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த ரெட் கலரில் ப்ளைனாக ஃபுல் ஜரியில் வந்துடும். சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் ஜரி இருக்கிறதுனால. இது சாரீ நம்பர் ஃபோர். இது சாரீ நம்பர் ஃபைவ், பிங்க்கில் க்ரீனில் பிங்க் கலர் காம்பினேஷன். ப்ளவுஸ் உங்களுக்கு பிங்க் கலரில் ஃபுல் ஜரியில் வந்துடும். இது சாரீ நம்பர் ஃபைவ். இது சாரீ நம்பர் சிக்ஸ், க்ரீனில் பிங்க் கலர் காம்பினேஷன். டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க, ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைனில் இருக்கும். ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சாரியில் மட்டும். இது சாரீ நம்பர் சிக்ஸ். இது சாரீ நம்பர் செவன். இது வந்து ராமர் க்ரீனில் ரெட் கலர் காம்பினேஷன். இதில் வந்துட்டு உருவம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேங்கோ டிசைன் தான் வரும். இந்த மேங்கோ டிசைன் எல்லாமே உங்களுக்கு ஜரி தான். இதுலேயுமே ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளைனாக ஃபுல் ஜரியில் கொடுத்துருக்காங்க. இதான் முந்தி. இது சாரீ நம்பர் செவன், ராமர் க்ரீனில் ரெட் கலர் காம்பினேஷன். இது சாரீ நம்பர் எயிட், க்ரீனில் பிங்க் கலர் காம்பினேஷன். இது எல்லாமே உங்களுக்கு சரி தான். இது சாரீ நம்பர் எயிட். இது சாரீ நம்பர் நைன். இது வந்து ப்ராசஸ் சாரீ தான், கொஞ்சம் க்ரஷ்டு ப்ராசோ. இந்த ப்ராசஸ் சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கும். ஸ்டோன் ஒர்க்னா ஒரிஜினல் ஸ்டோன் கிடையாது, இந்த கில்டர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒர்க்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா கிராண்டாக இருக்குது இந்த சாரீ. ஒரு பீகாக் டிசைன் இருக்குது. நல்ல ஒரு அழகான ப்ளூ கலர் இது. அங்கே அங்கங்கே உங்களுக்கு அந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதனால் நல்ல கிராண்டாக இருக்குது இந்த சாரீ. பார்த்துக்கோங்க, மேலேயும் கீழேயும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பட்டையாக ஒரு சாரீ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கில்டர் ஒர்க் வந்து அங்கங்கே இருக்கும். என்னை முந்தியும் ப்ளவுஸையும் காமிச்சிடுறேன். இதான் சாரீயோட முந்தி.
முந்தியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கில்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷைனிங் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா கிராண்டாக இருக்குது பாருங்கள். ப்ளவுஸ் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ். கைக்குமே சின்னதாக அந்த ஜரி கொடுத்துருக்காங்க. சாரி நல்லா கிராண்டாக நல்லா இருக்குது. கலர் அழகான ஒரு ப்ளூ கலர், கீழே வந்துட்டு ரெட் கலர் காம்பினேஷன். முந்தியுமே நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இது சாரி நம்பர் 9. அதர் ஸ்டேட்லேருந்து யாராவது புக் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் உடனே கேட்காதீங்க. எனக்கு உடனே கிடைக்காது. அடுத்த நாளே நீங்கள் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கிடைக்கிறீங்க. எனக்கு வந்துட்டு ஒரு 24 hours மேலேயாவது ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்துட்டு கொரியர் சர்வீஸ் வந்து எந்த கொரியர் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்கள் ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணி தான் நான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். உடனே ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கேட்காதீங்க. உங்களுக்கு வந்து 24 hoursலேருந்து 48 hoursக்குள்ளே உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் போட்டு அடுத்த நாளே கேட்குறீங்க. நைட்டு தான் நம்ம வீடியோ போடுறோம். ஸோ நைட்டு உடனே கேட்காதீங்க. அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் ஒரு 9 o'clockே நீங்கள் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. ஸோ 9 o'clock என்னால் சென்ட் பண்ண முடியாது. 24 hoursலேருந்து 48 hours ஆகும் எனக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வர்றதுக்கு. எந்த ஏரியாவோ, ஏன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் எந்த சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் கொரியரில் சென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிசிப்ட் வரும். ஸோ உடனே யாரும் கேட்காதீங்க. அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் புக் பண்ணி பே பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது சாரி நம்பர் 10. நல்ல ஒரு டார்க் ராமர் க்ரீனில் பிங்க் கலர் காம்பினேஷன். இதுலேயுமே அந்த கில்டர் ஒர்க் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்த மாடல். இது சாரி நம்பர் 10. இது சாரி நம்பர் 11. எல்லோவில் உங்களுக்கு ரெட் கலர் காம்பினேஷன். இந்த பாருங்க, நல்லா தெரியும் நினைக்கிறேன். கிராண்டாக இருக்கிறது. இது சாரி நம்பர் 11. நல்லா ஒரு டார்க் எல்லோ தான். சாரி நம்பர் 12 பார்த்தீங்கன்னா இதனுடைய பேட்டர்ன் வேறு. கீழே வந்துட்டு ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷன். இது ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நவாப்பழ கலர் மாதிரியே தெரியுது. இதுலேயுமே அந்த கில்டர் ஒர்க் இருக்குது. உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவுமே ஜரியில் தான் இருக்குது. இந்த டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா ஃபுல்லாக கிராண்டாக இருக்குது சாரி. என்னுடைய முந்தி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் சாரியோட முந்தி. சாரி முந்தி ஃபுல்லாகவுமே உங்களுக்கு அந்த கில்டர் ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ளவர் டிசைன் எல்லாத்துலேயுமே இருக்குது. என்னுடைய ப்ளவுஸையும் காமிச்சிடறேன் பாருங்கள். இதுதான் ப்ளவுஸ். மஸ்டர்ட் எல்லோ கலரில் ப்ளவுஸ் ஃபுல் ஜரியில் உங்களுக்கு. இது காஃபி ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது. நவாப்பழ கலர் மாதிரி தெரியுது. காஃபி ப்ரௌன் மாதிரி தான் தெரியுது. என்னால் எக்ஸாக்டாக கலர் சொல்ல முடியல. காஃபி ப்ரௌனாக மெரூன் கலர், மெரூன் கலர். இது வந்துட்டு ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன். ஸோ மெரூன் கலர், நவாப்பழ கலர், ரெண்டு கலரில் எது ஓகே அப்படின்றவங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா என்னால் எக்ஸாக்டாக கலர் சொல்ல முடியல. ரெண்டு கலரும் கலந்த மாதிரி தான் இருக்குது இந்த கலர். ப்ளவுஸ் வந்துட்டு ஃபுல் ஜரியில் தான் கொடுத்துருக்காங்க. சாரி நல்லா கிராண்டாக இருக்குது. உங்களுக்கு விரிக்கிறதுலே தெரியும் பாருங்கள். இது ஃபுல்லுமே உங்களுக்கு ஜரி தான். அந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜரி தான். கலர் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ராமர் க்ரீனில் பிங்க் கலர் காம்பினேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூவில் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நவாப்பழ கலர். நவாப்பழ கலரில் ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன். ஸோ அப்போ அது வந்துட்டு ஒரு மெரூன் கலர். இதுவும் ஒரு மெரூன் கலர். நல்லா கிராண்டாக இருக்குது. இது நவாப்பழ கலர், அதில் ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன். சாரீஸ் ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி சாரீ அவைலபிளாக இருக்கானான்னு கேட்டுக்கோங்க. அவைலபிளாக இருந்தது அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே இல்லைன்னா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்டி கொரியரில் சென்ட் பண்ணிடுவேன்.
தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங், அதர் ஸ்டேட் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க புக் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 24 hours 48 hours ஆகும் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ ரொம்ப உடனே வேணும் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.